ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நவம்பர் டிசம்பருக்கான எக்ஸாமுக்கு வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாத மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கான லாஸ்ட் டேட்டு தான் இன்றைக்கி. அதை பக்கத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நம்ம இங்கே போல்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் ஃபார் தீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் பெய்டு த ஃபீஸ், நீட் நாட் ரிஜிஸ்டர் அகைன். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது வந்து அந்த சர்க்குலரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணாத மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான டேட் வந்து 24 மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 ஜூன் வரைக்கும் டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டேட் வந்து முடிய போகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லிமிட்டட் டைம்குள்ளார அந்த டிகிரி முடிக்காத மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபீஸ் கட்டணுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நார்மல் ஃபீஸ் பே பண்ணால் போதும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் இருக்காங்க. ஆர்ட் செமஸ்டரோட எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஃபிப்ரவரியில் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாம்ஸ்க்கான ரீ எக்ஸாம் தான் இது. இது வந்து நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற மெத்தடாலஜியும் கொடுத்துருக்காங்க. COE1.annayunu.edu. ஸோ இந்த வெப்சைட் போர்ட்டலுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து ஸ்டூடெண்ட் லாகின்ல போய் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு லாகின் ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்டிகுலர் காலேஜ் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ப்ரிவியூ ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா டிடியாகவும் பே பண்ணலாம். இன்கேஸ் அந்த எக்ஸாம் லிஸ்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் என்ன பேப்பர் ஆட் பண்ணணும் இல்லை என்ன பேப்பர் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த கரெக்ஷன் பண்ண ப்ரிவியூ ஃபார்ம் வந்து நீங்கள் அண்ணாஸ்டிக்கு வந்து கொரியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ப்ரிவியூ ஃபார்மில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அட்டாச் அக்னாலஜ்மெண்ட் வந்து வாங்கிக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் டிடி அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரிவியூ ஃபார்ம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டிடி வந்து அட்டாச் பண்ணி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 5/6/2021 அதாவது 5 ஜூனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கிற அனுப்பிச்சிருக்காங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து மிஸ் அவுட் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட்டில் தான் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வரக்கூடிய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.